கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம என்ன டிராமா பார்க்க போறோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரிஸ் ஒரு டைம் டிராவல் பண்ணி வந்த ஒரு வாலு பொண்ணோட கதை தான். இது 2017 வந்த ஒரு சைனீஸ் டிராமா. இதுல வர ஊர் நேம் எல்லாமே நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பேசுற மொழியுமே அரச குடும்பத்துல இருக்கவங்க பேசுற மாதிரியே இருக்கும். அதனால நமக்கு தகுந்த ஸ்லாங்ல நமக்கு தெரிஞ்ச பக்கத்து ஊர்ல நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தி எட்டர்னல் லவ் குள்ள டிராவல் பண்ணலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருச்சியை ஆண்டுட்டு இருக்க மன்னரோட பொண்ணு பக்கத்து ஊர் இளவரசரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா தான் காதலிச்ச இளவரசனோட அண்ணனை கல்யாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுச்சு. இதனால மனமுடிஞ்ச அந்த இளவரசி சூசைட் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல, அவங்கள காப்பாத்திட்டாங்க. இவங்க வேற யாருமே இல்ல, நம்ம சீரியஸோட ஹீரோயின் நந்தினி தான். எப்படியோ ட்ரீட்மென்ட் பண்ணி முழிக்கிறாங்க. ஒரு புது விதமா பழைய நந்தினி மாதிரி இல்லாம வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட நந்தினிக்கு ரைட் லெப்ட் எல்லாமே இந்த பொண்ணுதான். வழக்கமா இளவரசினா எப்படி எல்லாம் தாங்குவாங்களோ அதே மாதிரியே தாங்குறாங்க. நந்தினி முழிச்சதும் இது என்ன இடம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. அப்போ பனிப்பெண் இளவரசி நந்தினி இளவரசி நந்தினின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றா. என்ன அப்படி கூப்பிடாத, இனிமே சிவானின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றா. ஆனா பனிப்பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, நமக்குமே ஒண்ணுமே புரியல. பிரஷ்ல எல்லாம் பேஸ்டுக்கு பதிலா ஏதோ தண்ணி மாதிரி தொட்டு தரா. அந்த பிரஷ் வாங்கி பிரஷ் பண்ணி பார்த்துட்டு என்னது இது, நல்லாவே இல்ல, டேஸ்ட் கேவலமா இருக்கு, பிரஷ்ல ஹேர் எல்லாம் கொட்டிட்டு இருக்கு, என்னது இது, இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டே இருக்கா. டிரெஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னது இது போர்வை மாதிரி இருக்கு, அங்கிட்ட இங்கிட்ட தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே புலம்புறா. அந்த பனிப்பெண் ஹீரோயின் நந்தினிக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு பெட்ட பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. பனிப்பொண்ணு, இல்ல இளவரசி, நான் எல்லா இடத்திலயுமே தேடி பாத்துட்டேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த பெட் எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்றா. நந்தினி, என்ன பெட் இங்க இல்லையா, அப்புறம் நான் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போறா. நான் பெட்ட தேடணும், என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போறா. உடனே பனிப்பெண், இங்க போக கூடாது, இன்னைக்கு உங்களுக்கும் எயிட் பிரின்ஸுக்கும் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, அப்ப நான் வெளியில போறதுக்கு இதுவே ஒரு பெரிய காரணம், இந்த காரணமே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போறா. ஆனா வெளியே போக முடியாம இந்த பனிப்பெண் தடுக்கிறா. எயிட் பிரின்ஸ் ரொம்பவே அழகா இருப்பாரா, அவர் அழகுக்கு மயங்காத எந்த பொண்ணு இல்ல, நீங்களும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இவ்வளவு உசு பேத்ரா. உடனே நந்தினியும் அப்படிக்கே இமேஜினுக்கு போற மாதிரி இருக்கு. இவ முகமும் லைட்டா மாறுது. இவர்தான் நம்ம ஹீரோ எயிட் பிரின்ஸ் சந்திரன். இவரு நம்ம ஹீரோவோட சர்வன். நம்ம ஹீரோ செஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த காலத்துல எல்லாம் செஸ் போர்டு இப்படிதான் இருக்கும். அப்போ யாரோ சந்திரனை கொலை பண்றதுக்காக வராங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு, உங்களுக்கும் உங்க மாஸ்டருக்கும் ரொம்பவே தைரியம் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த முகமூடி போட்டவனுங்க ஏதோ இம்பீரியல் டோக்கனை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த செஸ் போர்டுல இருக்க கல்லை வச்சு ஒரே ஒரு ஸ்பின் தான், அப்படியே அவ மண்டைய தொலைச்சிட்டு போயிடுது குண்டு மாதிரி. என்ன ஒரு பவர், அப்படியே காத்திலே ஃபைட் பண்றாரு நம்ம ஹீரோ. இந்த ஒரு சீன்லயே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஹீரோக்கு எப்படி ஒரு பவர் இருக்குன்னு. இப்போ சர்வன்ட் வரா, நீ ரொம்பவே ஸ்லோவா இருக்க, உனக்கு பயிற்சியே பத்தாது, நீ இங்க சர்வன்டா இருக்க எந்த தகுதியுமே இல்ல, நீ இந்த இடத்த சுத்தமா கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு தனியாவே நடந்து போறாரு. இங்க நம்ம நந்தினி சவுத்து மேல ஏறி வெளியில போக ட்ரை பண்ணிட்டே இருக்கா. பனிப்பெண்ணோ எவ்வளவோ ட்ரை பண்றா, தடுக்கிறா, அவ காலெல்லாம் புடிச்சு இழுக்கிறா. ஆனா அவ எட்டி மிதிச்சுட்டு மேல ஏறி போயிட்டா. மேல ஏறி பார்த்தா அங்க நம்ம சந்திரன் போயிட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் வாவ் அப்படின்னு அப்படியே அவனோட அழகுல மயங்குறா. அப்புறம் சுதாரிச்சுட்டு அவனை பார்த்ததும் ஹலோ அண்ணா, இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. இங்க பாருங்க, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, பிராத்தல்ல என்ன விக்க போறாங்க அப்படின்னு பீலா விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ அமைதியா
பாத்துட்டே இருக்கான். யோ, நான் இங்க தனியா கத்திட்டு இருக்கேன், நீ என்னைய வேடிக்கை பாத்துட்டு இருக்க, என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவனோ அவ பேசுற ஸ்லாங் ஒண்ணுமே புரியாம முழிச்சுட்டே இருக்கான். இந்த டைம் வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயின் கால புடிச்சு இழுக்கிறாங்க. அவங்க மண்டை மேலேயே ஒரு எட்டி மிதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மேல ஏறி நிக்கிறா. ஹீரோட்ட அண்ணா எப்படியாவது காப்பாத்துங்க நான் பிளீஸ்னா அப்படின்னு கெஞ்சிட்டே இருக்கா. அப்படியே கை வலிக்கே தெரியாம கீழே விழுந்துடுறா. சந்திரன் பக்கத்துல நகர்ந்துக்கிறான். அவன் எதையுமே கண்டுக்காம சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். விழுந்த வேகத்துல நந்தினி அப்படியே மயங்கிடுறா. பனிப்பெண் வேகமா ஓடி வந்து அவளை எழுப்புறா. கொஞ்ச நேரத்துல அமைதியான பொண்ணு மாதிரி மாறிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம சவுத்து மேல ஏறிட்டேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல, நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, யார் இந்த பொண்ணு டிஃபரெண்டா பேசுது, திடீர்னு எப்படி இப்படி மாற முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே போறான். இங்க நந்தினி பனிப்பெண்ணிட்ட பேசிட்டு இருக்கா. நான் என்ன பண்றேன், நான் தான் லூஸ் ஆன மாதிரி பண்றேன், நீனால தடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு எயிட் பிரின்ஸ் உங்களை பார்க்க வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லவோ சோகமா அழுதுட்டே கிளம்புறா. நம்ம நந்தினி ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட தம்பியதான் லவ் பண்ணிருக்கா. இது ஒரு சூழ்நிலை காரணமா சந்திரனை கல்யாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்கதான் நம்ம ஹீரோயின் நந்தினியோட அம்மா அப்பா. நம்ம ஹீரோ சந்திரன் நந்தினியோட அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த அரசி நந்தினியோட அம்மா கிடையாது. நந்தினி ஒரு கான்கியூப்க்கு பிறந்த பொண்ணு. கான்கியூப்னா கல்யாணமே பண்ணாம அரசர் கூட வாழுற பொண்ணுங்களை தான் சொல்லுவாங்க. இவங்கதான் நம்ம நந்தினியோட அம்மா. இதெல்லாம் சந்திரன் அரசர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினிய வர சொல்றாங்க. ரொம்பவே அழகா சேட்டை பண்ணாம அமைதியா வரா. சந்திரனுக்கு பார்த்ததுமே பிடிச்சிருது. சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. மேரேஜ் டேட்டனா பிக்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ தம்பி கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த தம்பி நம்ம நந்தினி லவ் பண்ண இளவரசர் கிடையாது, அவரு வேற, அவர் இனிமேதான் காட்டுவாங்க. ஆரம்பத்துல முக்காடு போட்டுட்டு சந்திரனை கொல்ல வந்தாங்களே ஒரு கும்பல், அவங்க உங்களை கொல்ல வர்றதுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க தம்பி. இவங்க தான் 14th பிரின்ஸ். இங்க நம்ம நந்தினி சவுத்து மேல ஏறிட்டு வீட்டை விட்டு போனதுக்காக அவளோட சித்தி செம்மைய கொடுமைப்படுத்துறாங்க. ஊசியெல்லாம் வச்சு முதுகுல குத்தி போவியா போவியான்னு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அப்படியே எட்டி மிதிக்கிறாங்க. இதுல நந்தினி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இது எல்லா விஷயத்தையுமே ஹீரோவோட சர்வன்ட் பாத்துட்டு போயிடுறாரு. இப்போ பனிப்பெண் எழுப்புறா, முழிச்சு பாக்குறா, ரொம்பவே டிஃபரெண்டா நடந்துக்கிறா. ஹே, என்ன என்ன பண்றீங்க, தூக்கத்துல இருக்கிறப்போ என்ன நீங்க அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்களா, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு அப்படின்னு கத்திட்டே இருக்கா. எல்லாரும் என்னடா இவ டிஃபரெண்டா நடந்துக்கிறாளே அப்படின்னு முழிக்கிறாங்க. இங்க சர்வன் சந்திரன் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. சந்திரன் தான் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வர சொல்லிருப்பாரு. ஏன்னா தம்பிய பத்தி ஏதாவது பேசிக்கிறாங்களா அப்படின்னு இவரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நந்தினி தம்பிய லவ் பண்ண விஷயம் இவருக்கு தெரிஞ்சோ ஏன் இவர கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அப்புறம் இங்க ஒரு ரூம்ல ஹீரோயினை அடைச்சு போட்டுறாங்க. நான் பாத்ரூம்க்கு போனோம், என்ன வெளியே விழுங்கடி எருமைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு கத்திட்டே இருக்கா. ஆனா யாருமே கதவை திறக்கவே இல்ல. இப்போ திடீர்னு பவர் கட் ஆகுது. மெதுவா கேண்டில் எடுக்கிறதுக்காக போவா. அப்போ ஒரு கேண்டில திருப்புவா, அப்படி ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஓபன் ஆகும். அதுல இருந்து ஒரே வெளிச்சமா வரும். அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள ரெண்டு பேரு அரண்மனை காவலாளியில அடிச்சு போட்டுட்டு உள்ள வர பாக்குறாங்க. இவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா மந்திரவாதி மாதிரி தெரியுது. எல்லா மந்திரத்தையும் கத்து வச்சிருக்காங்க. கையில இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸா சங்கிலி மாதிரி வருது. ஏதோ பிளாக்கா ஒரு மேஜிக் மாதிரி எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. இவங்க யாருன்னே தெரியல. பல நாடுல எல்லாம் தேடி கடைசியா இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், நம்ம தேடுற விஷயம் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அரண்மனைய பாத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு அடுத்தடுத்த எபிசோட்லதான் புரியும். இங்க நந்தினி அந்த வெளிச்சம் வர இடத்துக்கு உள்ளக்க போறா. அப்படியே விடுது, ஏதோ கனவு காண்ற மாதிரி காட்டுறாங்க. இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அழகா ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய மாடர்ன் சிட்டில ஓடிட்டே இருக்கா. யாரும் ரெண்டு பேரும் துரத்துறாங்க. நம்ம காட்டுக்குள்ள ரெண்டு மந்திரவாதிகளை பார்த்தோம்ல, அவங்கதான் இப்போ நந்தினிய, அதாவது மாடர்னா இருக்க நந்தினிய துரத்துற மாதிரி தெரியுது. அப்படியே பயத்துல ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு பால் அணிஞ்ச வீட்டுக்குள்ள வரா. அதுல ஒரு பழைய கட்டில் மாதிரி தெரியுது, ஒரு பெட் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுறா கனவுல. கனவுல மயங்கி விழுறா, அப்படியே இங்க அரண்மனையில முழிக்கிறா. இதோட எபிசோட் 1 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 2 பாத்துடலாம். எபிசோட் 1ல இளவரசி நந்தினி மாத்தி மாத்தி பிஹேவ் பண்ணத பார்த்தோம். அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, இடையில வந்த கனவு உண்மையா இல்ல நிஜமாவே கனவான்னு எபிசோட் 2ல பாத்துடலாம். வேகமா கனவுல இருந்து முழிக்கிறா நந்தினி. ஆக்சுவலா இது கனவு இல்ல. இங்க வர்றதுக்கு முன்னாடி நிஜமா
உண்மையாவே நடந்ததுதான். அதாவது நம்ம ஹீரோயின் நந்தினி விஷம் குடிச்சு மயங்கிட்ட அதே நேரம் 21st century வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணுதான் இப்போ இங்க வாலுத்தனம் பண்ணிட்டு இருக்க சிவானி. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நந்தினி ரொம்பவே அமைதியான பொறுமையான பொண்ணு. நம்ம ஹீரோயின் நந்தினி தான் இளவரசி நந்தினி. ஆனா ஃபியூச்சர்ல இருந்து வந்த சிவானி ரொம்பவே சுட்டி வாலு ரொம்பவே தைரியமான பொண்ணு. அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாடர்ன் சிட்டில. எபிசோட் 1ல ஏதோ ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள வந்து பெட்டை பார்த்து மயங்கி விழுந்தாங்கல்ல, அப்போல இருந்து இந்த காலகட்டத்துக்கு அதாவது அரசர் குலம் வாழுற இந்த காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. திரும்ப அந்த பெட்டை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட பழைய மாடர்ன் வேர்ல்டுக்கு போகணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாமே சிவானிக்கு ஞாபகம் வருது. அதாவது இப்போ இளவரசி உடம்புல இருக்க சிவானி. உடனே பனி பெண்ணிட்ட மணி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வாட்ச் கூட இல்லாத அந்த காலகட்டத்துல சூரியனை வச்சு அப்பதான் மணி எல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. இப்போ லஞ்ச் சாப்பிடுற டைம் அப்படின்னு சொல்ற அந்த பனிப்பெண். இவ்வளவு நேரம் ஆச்சா, அவ்வளவு நேரம் நான் என்ன பண்ண, என்ன நீங்க அடைச்சுதானே வச்சிருந்தீங்க, நான் எப்படி இங்க வந்தேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு யார் மாத்தி விட்டா அப்படின்னு முழிக்கிறா. இப்போ அந்த பனிப்பெண்ட்ட கேக்குறா, எனக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி அதிகமாயிட்டே வருது, எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல, நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அந்த பொண்ணு, எனக்கும் ஒண்ணுமே புரியல இளவரசி, சில நேரம் நீங்க நந்தினின்னு கூப்பிட சொல்றீங்க, சில நேரம் சிவானின்னு கூப்பிட சொல்றீங்க, இன்னைக்கு காலையில கூட நந்தினின்னு கூப்பிட்டேன், ஆனா நீங்க என்ன திட்டுனீங்க, சிவானின்னு கூப்பிட சொன்னீங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, யோசிக்க ஆரம்பிக்கிறா. நான் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அப்புறம் டைம் டிராவல் மூவிஸ் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா அதுல எல்லாம் மறதி வரும்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் மறதி வருது அப்படின்னு யோசிக்கிறா. பனி பொண்ணுக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா படமே இல்லாத காலகட்டத்துல பேரலல் யூனிவர்ஸ் அம்னீஷியா அப்படின்னு பேசினா அவளுக்கு என்ன புரியும், அவளுமே முழிச்சுட்டே இருக்கா. ஒரே காலகட்டத்துல இருக்க ரெண்டு பொண்ணுங்களும் டைம் டிராவல் பண்ணிருக்காங்கன்னு இப்போதான் சிவானிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இப்போ சந்தேகமா பனிப்பெண் ஒரு எம்ப்ராய்டரி போட்டதை எடுத்து காமிக்கிறா. இத பாத்துட்டு இதுல என்ன இருக்கு, இது சாதாரண எம்ப்ராய்டரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இனிமே வாழ பொண்ண சிவானின்னே சொல்லலாம், அமைதியா இருக்க பொண்ணுதான் இளவரசி நந்தினின்னு சொல்லலாம், அப்போதான் கொஞ்சம் கிளியரா இருக்கும். உடனே பனிப்பெண், என்ன சொல்றீங்க இளவரசியே, இது நீங்க போட்ட எம்ப்ராய்டரி தான், ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறா. இப்போதான் சிவானிக்கு கன்ஃபார்மா புரியுது, ஆல்ரெடி அந்த உடம்புக்குள்ள இருக்க பொண்ணு இடையில வந்துட்டு போறா அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருது. அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் தான். சிவானி மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு ஹீரோக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரோப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அவன் காலை வச்சா மேல இருக்க தண்ணி அவன் மேல விழுந்து கட்டையும் அவன் மண்டையில விழுகிறதா ஒரு பிளான். அதனால எப்படியாவது இளவரசனை இந்த ரூம் குள்ள வர வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்கா. இவருதான் நம்ம இளவரசி நந்தினி லவ் பண்ண இளவரசர் கலை. இளவரசியோட ரூம் பாத்துட்டு ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்காரு. இத பாத்துட்டு சந்திரன் வந்து பேசுறாரு, இனிமே இளவரசி நந்தினி உனக்கு சொந்தமே இல்ல, என்னோட மனைவின்னு வெறுப்பேத்துறாரு. தம்பிக்காரனுக்கு செம்மைய கடுப்பாகுது. இந்த நேரம் பார்த்து நந்தினி உடம்புக்குள்ள இருக்க சிவானியும் வேணும்னே, என்னங்க எங்க இருக்கீங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க டார்லிங் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அப்பதானே ட்ரோப்ல விழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே கொஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு கலை இளவரசனுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே இதுதான் சாக்குன்னு ஹீரோவும் பாத்தியா, இளவரசி இப்போ என்னதான் விரும்புறாங்க, என்ன அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இப்ப போலனா கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு செம்மைய சிரிச்சு சிரிச்சு கடுப்பேத்துறான். இளவரசர் சந்திரனுக்கு அவரோட தம்பி மேல என்ன கடுப்பு இருக்குமோ தெரியல, நல்லா கடுப்பேத்துறாரு வெறுப்பேத்துறாரு. இளவரசர் சந்திரன் ரூம் குள்ள வராரு. அந்த பனி பொண்ண பாத்துட்டு வெளிய போன்னு கண்ணை காட்டுறாரு. அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே அந்த நூல் மேல படாம காலை எடுத்து எடுத்து வச்சு நகர்ந்து போறா. இத பாத்துட்டு உஷாராகிட்டாரு. அப்படியே ஜம்ப் பண்ணி ஹீரோயின் மேல தாவிடுறாரு. நேரமாகுது, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. சிவானிக்கு அல்ல விடுது, இல்ல இல்ல வேணா, இன்னைக்கு வேணா, எனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல நான் பீரியட்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை விடுறா, பீலா விடுறா. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோ இவள நல்லா வெறுப்பேத்தணும்னு வேணும்னே இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. என் தம்பிய வெறுப்பேத்துறதுக்காக தானே நீ வெளியில இருக்க போ என்ன அந்த மாதிரி கூப்பிட்ட அப்படின்னு கேக்குறாரு. இவதான் சிவானியாச்சே, இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க தம்பியா அப்படின்னு கேக்குறா. நல்லா நடிக்கிறியே, ரொம்ப திறமசாலிதான் அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாரு. இவ்வளவு அப்படியே தயங்கிட்டே, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்றீங்களோ தெரியல, ஆனா இன்னைக்கு வேணாம், நீங்க தனியா படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிடுறா. ஆனா நம்ம ஹீரோ சந்திரனுக்குமே இவள பிடிக்கவே இல்ல. ஏன்னா இவ தான் தம்பி லவ் பண்ணால, அதனால உன் கூட ஒண்ணு வாழணும்னு எனக்கு விருப்பம் இல்ல, நான் தனியாவே போறேன்னு சொல்லிட்டு தனியாவே எந்திரிச்சு போயிடுறாரு. இங்க சிவானி மொத்த பிளான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடுப்புல ஒரு உத உதைப்பா கரெக்டா அவ கட்டியிருந்த நூலிலேயே கால் பட்டுடும். மேல இருந்த மொத்த தனியும் அவ மேல விழுந்துரும். அப்படியே ஒரு பெரிய கட்டை வந்து அவ மண்டையிலே விழுவும். அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுறா. காலையில நந்தினியா முழிக்கிறா. அவளோட அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைட்ட எப்படிலாம் நடந்துக்கணும் நடந்துக்க கூடாதுன்னு சொன்ன எல்லா விஷயமே ஞாபகம் வருது. எல்லா அப்பாவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னோட பொண்ணுங்களுக்கு எப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, பாசமா பேசுவாங்க, அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. அப்புறம் நைட்டு இளவரசர் கலை இங்க வந்தாங்களா அப்படின்னு கேக்குறா. கலை தான் சந்திரனோட தம்பி, நந்தினி முன்னாடி லவ் பண்ண லவ்வர், பனிப்பெண்ணோ ஆமா வந்தாங்க. அவர் முன்னாடிதான் நீங்க இளவரசர் சர் சந்திரனை டார்லிங் வாங்க சீக்கிரம் உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ நைட் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலோ அதே மாதிரியே செஞ்சு காமிக்கிறா இந்த பனிப்பெண். இத கேட்டுட்டு ஐயோ அப்படியே பண்ண இளவரசர் கலை என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறா. இனிமே நான் இப்படி ஏதாவது டிஃபரெண்டா நடந்துகிட்டா நீ என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, என்ன இப்படி பண்ண கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணு, என்ன தடுத்துரு, என்ன கொஞ்சம் நீ தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு பயமா சொல்றா நந்தினி. அடுத்து நம்ம ஹீரோக்கும் ரெண்டு கான்க்யூபைன்ஸ் இருக்கு. அந்த காலகட்டத்துல எல்லாம் அரசர்கள்லாம் கல்யாணமே பண்ணிக்காம பொண்ணுங்களை கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த ரெண்டு கான்க்யூபைன்ஸும் நந்தினி ரூமுக்கு வந்து செம்மையா வெறுப்பேத்துறாங்க. நைட்டு இளவரசர் உன்னை தனியா படுக்க வச்சுட்டாராமே, உன்னெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது, அவர் கூட நீ வாழ தகுதியே இல்லாதவ, நீலாம் ஒரு இளவரசியே இல்லன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வெறுப்பேத்துறாங்க. இவதான் நந்தினியாச்சே, அதனால கடுப்பாகாம சோகமாவே இருக்கா, அவளுக்கு அழுகையா வருது. இங்க சர்வன் நீங்க சொன்ன ரெண்டு கான்க்யூபைன்ஸையும் இளவரசி ரூமுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இளவரசர் சந்திரன் சிரிக்கிறாரு. இவங்க இப்படி எல்லாம் வெறுப்பேத்தினாதான் என்னோட தம்பிய மறந்துட்டு ஏன் கூட வாழ ஆரம்பிப்பா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இங்க நந்தினி நடக்கும் போது ஒரு ஆண்டி தெரியாம காலை தட்டி விட்டுறா, தெரியாம இல்ல வீணுனே தட்டி விட்டுறா. அவ அப்படியே தொம்முன்னு கீழே விழுறா. முழிக்கிறப்போ சிவானியா எந்திரிக்கிறா. வழக்கம் போல நான் தூங்கிட்டு இருக்கப்போ என்ன குடும்பப்படுத்துறீங்களா, யாரு நீங்க இதுக்கு ஏறும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பனிப்பெண்ணிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஓ இப்படிதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இந்த ரெண்டு ஆன்டிசியுமே செம்மையா புரட்டி எடுக்கிறா. இனிமே நீங்க ரூமுக்கு வந்தீங்க அவ்வளவுதான், அடிச்சு தொங்க விட்டுருவேன்னு சொல்லிட்டு செம்மையா அடிக்கிறா, போட்டு நல்லா புரட்டி போடுறா. அதுங்க ரெண்டும் பயந்து போயிடுதுங்க. பனிப்பெண் இதெல்லாம் பாத்துட்டு ஆச்சரியமா சிரிக்கிறா. இவளுக்கும் சந்தேகம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இதோட எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட் 3யும் 4யும் பார்த்திடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.